நீங்க சின்ன பிள்ளைல களிமண் வச்சு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நீ எரிமலை செஞ்சிருக்கியா? வெரி குட். நீ பிள்ளையா செஞ்சிருக்கீங்க? நீ சிவன் செஞ்சிருக்கீங்க. நீங்க ஏ நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அம்மிக்கல்லு ஆட்டு உரல் இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் செஞ்சிருக்கேன். ரொம்ப பிள்ளையா இருந்தது. ஆனால் இந்த பசங்களாம் அப்படிதான் இருக்காங்க. அந்த காலத்தில் இதே மாதிரி தான் ஒரு சின்ன பசங்க விளாண்டுட்டே இருக்காங்க களிமண் வச்சு. அதில் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, சந்தனன்றவன், ஏன்பா நம்ம இப்படியே வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோமே, நம்ம போய் நிஜமாகவே ஒரு சாமி சிலையை எடுத்து வச்சு கும்பிட்டு இதாக நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆமாம்மா, பக்கத்தில் பையன் சொன்னான், ஆமாம்மா எங்கள் அம்மா கூட சொன்னாங்க இந்த மாதிரி கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டோம்னா நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு கோயிலேருந்து சாமியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிட்ட மட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயில் போகும்போது அந்த சாமியார் என்ன செய்கிறாரு, அப்படியே பூஜை செய்கிறாரில்ல, பூசாரி தூங்கிட்டு இருக்கார். உடனே எல்லாரும் திட்டம் போட்டு சந்தனம், சின்ன பையன் நீ அமைதியாக உள்ளே போகணும், யாரும் சந்தேகம் பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துருந்தோடனே சந்தனம் போகலாம் சிலை எடுத்துனா. இதே மாதிரி வெளியே வரும்போது என்னாச்சு, தகவல்னு அந்த கிங்கம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே என்னது சாமியார் அவர் என்னது பூசாரி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டோடனே பூரா பூரா சிலை கூட அப்படின்ட்டு ஓடுறாரு. இவ்வளவு பயங்கரமாக ஓடுறான், என்ன செய்யறான், பயங்கரமாக ஓடுறான், பிடிக்க முடியல. பசங்களாம் என்ன செய்கிறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் அந்த பூசாரியோட ஒய்ஃப் இருக்காங்களே, மனைவிக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு, அந்த பையன் ஓர பையனை அடையாளம் செஞ்சிருச்சு, சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு. கடை சிறைக்கு வரனால பிடிக்க முடியல, போகிற வழியில் அந்த பையன் என்ன செய்யறான், துரத்திட்டு வரனால ஒரு கோயிலில் போய் அந்த சிலையை ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். உடனே பூசாரியோட என்ன செய்கிறாரு, ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க, சந்தன வீட்டில் வராங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன செய்யறான், ஆ நீ தானே சிலையை திருத்தின அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கேட்டால் நீ என்ன செய்வேன், இல்லை நான் திருல அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி தானே சொல்லுவான், வெரி குட். நீ அதே மாதிரி என்னது, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் யாராவது டீச்சரே இருக்காங்க, ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன செய்யறான், டீச்சர் நான் பேசுகிறோம், டீச்சர் இவர் தான் டீச்சர் பேசுகிறேன் சொல்கிற மாதிரி இல்லையா, யாராவது என்னம்மா திரும்பிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன செய்யறோம், டீச்சர் நான் இல்லை டீச்சர் பின்னோடு இருந்து இவர் தான் டீச்சர் நம்ம சொல்லி தப்பிக்கிறோம்ல, என்னைக்காக நம்ம உண்மை பேசுகிறோமா. அப்போ பசங்களை அதே மாதிரி என்ன செய்யறாங்க, நாங்கள்லாம் போகவே இல்லை, நாங்கள்லாம் விளையாண்டுட்டு தான் இருந்தோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுறாங்க. அப்போ மோகன்ற பையனை மட்டும் கூப்பிட்டுட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த பையனை கூப்பிட்டோடே அந்த பையன் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா, அந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியணும். அந்த பையன் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்தான். ஹரிச்சந்திரன் நாடகம்னா ஹரிச்சந்திரன் என்ன செய்வார், உண்மையை தான் பேசுவார் சரியா. ஹரிச்சந்திரன் நாட்டை இழந்தார், எதுக்காண்டி உண்மையை பேசுறதுக்காண்டி. ஹரிச்சந்திரன் மனைவி இழந்தார், மனைவியை புரிஞ்சிருந்தார், அதுக்கு காரணம் என்னது, உண்மையை பேசுறதுக்காண்டி. கடைசி மகனை இழந்தார், அது காரணம் என்னது, உண்மையை பேசுறதுக்காண்டி. இப்படி கடைசி வரைக்கும் உண்மையை பேசினார். இதை பார்த்து இந்த பையனுக்கு என்ன, நாமளும் உண்மையை கடைசி வரைக்கும் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அந்த நாடகத்துக்கு. அப்படிப்பட்ட அந்த பையன் தான் யாரு, இந்த மோகன். அவன்கிட்ட வந்து கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஓடி போனோம், இவன் தான் சந்திரன் தான் சிலையை போய் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு பேசினான். எல்லாருக்கும் என்ன வந்திருக்கோம், பசங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருக்குல்ல, இல்லை பரவாயில்ல நம்ம எல்லாம் பேசணும், அந்த பையன் மட்டும் உண்மையை சொல்லிட்டானே அப்படின்னு பெருமையாக தான் பார்த்தாங்க சரியா. நாம என்ன செய்யணும், எப்பயுமே உண்மையில சின்ன விஷயமா இருந்தால் கூட என்ன செய்யணும், உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது சரியா. அதில் இந்த இது யார் தெரியுமா, அவரு அவர் தான் காந்தி. அவர் யாரு, காந்தி. காந்தியடிகள், காந்தியடிகள் வாழ்க்கைன்றத சின்ன விஷயம், சின்ன விஷயத்து கூட காந்தி என்ன செய்யல, பொய் சொன்னதே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு, உண்மையை மட்டும்தான் பேசுறாரு. அதனால தான் அவர் என்ன செய்யறாரு, மகாத்மா காந்தியடிகள்னு நம்ம கொண்டாடுறோம். நாமெல்லாம் உண்மையை பேசுவோமா, என்ன சத்தமாக சொல்ல மாட்டேறீங்க, நீங்கள் உண்மையை தானே பேசுறீங்க, நாளைக்கு வேற கதை.